வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக நம்ம கூட ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தேவிச்சரணியை இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நிறைய பேர் பல நாட்களாக நோய்களில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. க்ரானிக் டிசீஸ்னு சொல்லக்கூடியது கொண்டு தீர்வே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கூட இல்லை, ஒரு சில க்ரானிக் டிசீஸ்க்கு நிச்சயமாக தீர்வுகள் இருக்குது, அதற்கு லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 3 மாதம் 6 மாதம் எடுத்துக்கும் போதே ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். அதுவும் ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுக்கிறனாலே கியூர் கிடைக்கும். சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு என்ன டிசீஸ் பற்றி எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஆஸ்துமா சைனசைட்டிஸ் அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து கிளைமேட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாவே நிறைய பேர்த்துக்கு காமனாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு நோய் பார்த்திங்கன்னா காமன் கோல்டு, சளி, சளி பிடிக்கிறது. சளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் கிருமி, ஒரு சின்ன வைரஸ்னால நம்மளுக்கு உருவாகக்கூடியது. ரினோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகி நம்ம நுரையீரலில் அந்த சளி ஃப்ளம்ல ரினோ வைரஸ் மட்டும் இருக்காது, இன்னும் எக்கச்சக்கமான பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். இப்போது நம்மளுக்கு அந்த ஸ்பூட்டம், அந்த கோளை சளி வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, இல்லை உள்ளேருந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகி நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம எக்ஸாமினேஷன், மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் நம்ம பண்ணி பார்க்குறோம், அதில் என்னென்ன பாக்டீரியாஸ்லாம் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 பாக்டீரியானாலும் அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இருக்கும். அது மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸ் அதில் வந்து நம்மளுக்கு வளர்ந்துருக்கும். அந்த பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள் எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து தான் நம்மளுக்கு அதுக்குள்ளே நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கும். அது என்ன ஆகும், நம்மளுக்கு குடல் பகுதியில் நம்மளுக்கு போய் நம்மளுக்கு அந்த சர்க்குலேஷன் மூலமாக, பிளட் சர்க்குலேஷன் மூலமாகவோ இல்லை நம்மளுக்கு அந்த குடல் பகுதியிலலாம் நம்மளுக்கு அப்படி பிசு பிசுன்னு அந்த சளி வந்து உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு அடைச்சிக்கிடுச்சு அப்படின்னாலும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு உருவாகிட்டே இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, குளிர்காலம், பனிக்காலம் இந்த மாதிரி காலங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து சைனஸ் அலர்ஜி வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு சைனஸ் அலர்ஜி தொடர்ந்து ஏற்பட்டு அதுக்கப்புறமா வந்து வீசிங் பிரச்சனை, நுரையீரல் வந்து நம்மளுக்கு சுருங்கி விரிகிற தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது இழந்து போய் நம்மளுக்கு வந்து மூச்சு அதிகமாக நம்மளுக்கு வாங்க ஆரம்பிச்சிடும். மூச்சு அதிகமாக வாங்குவாங்க, திணறி திணறி வாங்குவாங்க, அதை வந்து நம்ம ஆஸ்மா தொந்தரவு, வீசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு ரெண்டுமே சேர்ந்துருக்கும், சில பேர்த்துக்கு ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கும், சில பேர்த்துக்கு ஒன்று ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நாள் பட அது வந்து ஆஸ்மாவாக உருவாகி வரும். நார்மலாக இது எல்லாத்தையும் பண்ணுறது என்ன அப்படின்னா சளி தான். சளி உள்ளுக்குள்ளே சேர்ந்தது அப்படின்னா நுரையீரலை வந்து பலவீனப்படுத்திடும். நுரையீரல் நம்மளுக்கு பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரீஅக்கர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நுரையீரல் சார்ந்த நோய்கள் வேற ஏதாவது நம்மளுக்கு உருவாகலாம். நுரையீரலில் நிறைய நோய்கள் வந்து உருவாகும் பார்த்தீங்களா, அதோடைய செல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்மளுக்கு மாறி உள்ளுக்குள்ள நுரையீரலில் வந்து சில அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மாறுதல்கள் ஏற்பட்டு அதனாலேயும் சில நோய்கள் வந்து உருவாகலாம். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு நிரந்தர தொந்தரவாக நம்மளுக்கு ஆஸ்மா பிரச்சனையும் நம்மளுக்கு உருவாகி வரலாம். இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா லைஃப் லாங் மருந்து எடுத்துக்கணும், இதுக்கு வந்து கியூரே கிடையாது அப்படின்னு சொல்லி நவீன மருத்துவத்தில் சொல்லி நம்மளுக்கு இன்ஹேலர் எதையோ ஒன்று எடுக்க வச்சுட்டே இருப்பாங்க. அது எடுக்கிற டைம் நம்மளுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு பழையபடிக்கு அந்த வீசிங் தொந்தரவு, சளி தொந்தரவு எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளுடைய சித்த மருத்துவத்தின்படி நம்ம மூலிகை மருந்துகளில் வந்து இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாகி வந்துடும். அது நவீன மருத்துவத்தில் பாலிப்ஸ் ஒன்று உருவாயிருச்சு, சைனசைட்டிஸ் அலர்ஜினால் ஒரு பாலிப் உருவாயிருது அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க, இல்லை மருந்து போட்டு அதை அரெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து வைத்தியம் பார்ப்பாங்க. தும்மல் அடிக்கடி வருது அப்படின்னா அந்த தும்மல் வந்து ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்ற காரணத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்க்காம தும்மல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து. அலர்ஜி ஆகிட்டு நம்மளுக்கு தும்மல் வருது, ஏன் அலர்ஜி வருது, எதனால் வருது அப்படின்றத நம்ம கணிக்காமல் அந்த அலர்ஜியை வந்து இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மாத்திரைகள் எடுக்கிறப்போ அன்னைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து குறைஞ்சி தெரியும். அது தாண்டி அடுத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு திரும்ப திரும்ப அந்த மாத்திரையோடைய எஃபெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பழையபடிக்கு நம்மளுக்கு திரும்ப அந்த தொந்தரவுகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆஸ்மா தொந்தரவு, மூச்சுத்திணறல் பிரச்சனை ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்றது காரணமே தெரியாமல் நம்ம இன்ஹேலர் எடுத்து நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவோம், அந்த டைம் சப்ரஸ் ஆகும், அப்புறம் அதோடய எஃபெக்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளுக்கு வீசிங் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும், இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி நம்ம வந்து முழுமையாக நம்ம வந்து எப்படி தீர்க்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி லெவலை நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா
இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆக போகுது, திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரிப்பீட் வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி அலர்ஜி தொந்தரவுனால நம்மளுக்கு சைனசைட்டஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்பட்டுட்டே இருக்குது. அலர்ஜி தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட் நம்மளுக்கு உயர்ந்து போயிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அலர்ஜி லெவல் IgE IgM லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதிகரித்து காணப்படும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான இம்யூனிட்டி வந்து கிடையாது. அது வந்து அதிகரித்து இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நம்மளுடைய உடம்புல வந்து நம்மளுக்கு ஏற்படுது. அது நார்மலாக இருக்கணும், அது கம்மியான அளவுலையும் நார்மலாகவும் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சைனசைட்டிஸ் அலர்ஜியோ தும்மலோ வீசிங்கோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கும். அப்போ அது நம்ம மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ இம்யூன் லெவல் நம்மளுக்கு நல்லா பூஸ்டப் ஆகும். அந்த IgE லெவல் IgM லெவல் அலர்ஜிக்குரிய இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு லிமிட்குள்ளே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். சிலது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 200 நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு வந்து 150 அது இருந்தாவே அலர்ஜி வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 20, 30, 40, 50 நம்மளுக்கு கவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நார்மல் ஆயிரும், அலர்ஜி வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. இது வந்து நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, நல்ல ரத்தம் வந்து நல்லா உற்பத்தி ஆகிறது, புது ரத்தம் நல்லா ஊறி வர்றது, ஹெல்த்தியாக நம்ம ஊறி வர வைக்கணும். ஏன்னா ரத்தத்தில் தான் நம்மளுக்கு வந்து நிணநீர், அதே மாதிரி நம்மளுக்கு WBC கவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பிளட்டில் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கலந்துருக்கு. அப்படி இருக்கப்போ நம்ம புதுமையாக நம்ம கிட்னியை, போன் மேரோவை, லிவரை, எல்லா ஸ்ப்ளீனை எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறப்போ, அதாவது போன் மேரோனா எலும்பு மஜ்ஜை, சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல் இந்த நாளையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி நுரையீரல், இருதயம் இதையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ஒரு இம்பல்ஸை வந்து நல்லா கடத்துறதுக்காக, சிக்னல்ஸை நல்லா கடத்துறதுக்காக நம்மளுடைய மூளையையும் பிரெயினையும் நம்ம வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வரணும். இப்படி எல்லாமே நம்ம ஒருங்கிணைஞ்சு பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து உடம்புல நம்மளுக்கு புது ரத்தம் நல்லா ஊறி வரப்போ அலர்ஜி இல்லாமல் IgE IgM லெவல்ஸ் இந்த மாதிரி இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக இருக்கும், இம்யூனிட்டி நல்லா இருக்கும், பாடியில் வந்து ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும். அந்த இம்யூனிட்டியே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கிருமிகள், வைரஸ் கிருமிகள், இந்த ரினோ வைரஸ் கிருமி அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அதை அழித்து நம்மளுக்கு வெளியேற்றிடும். நம்மளுடைய உடம்புலேருந்து நம்மளுக்கு நல்ல இம்யூனிட்டி நல்லா ப்ரொடியூஸ் ஆகி வந்து சளி ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அது எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி நம்மளுக்கு அழித்து நம்மளுக்கு வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபர்தராக நம்மளுக்கு அந்த சளியோடைய மியூக்கஸ் ப்ரொடக்ஷன்ஸ், அந்த கோழையோடைய செக்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது. அது நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். கோழை செக்ரேஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே இருமலோ தும்மலோ நம்மளுக்கு வெளிப்படாது. இந்த மாதிரி நம்மளுக்கு குணமாகி வரும். குணமாகி வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நம்மளுக்கு திரும்ப வரக்கூடாது. சைனஸோ ஆஸ்மாவோ நம்மளுக்கு திரும்ப வரக்கூடாது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பிராணாயாமம் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வேது பிடிக்கிறது வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஸ்டீம்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள், சைனசைட்டஸ் அலர்ஜி, சளி தொந்தரவு, ஆஸ்மா தொந்தரவு இதெல்லாமே நம்மளுக்கு ஏற்படாமல் நம்மளுக்கு இருக்கும். நிரந்தரமாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு 3 எத்தனை வருஷம் இந்த பிரச்சனை வச்சுருந்தாலும், எங்களோட மருத்துவமனையில் வர்றவங்க பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, 20 இருக்குது, ஆஸ்மா இருக்குது, சைனசைட்டஸ் இருக்குது, இத்தனை வருஷமாக மருந்து சாப்பிட்டு தான் இருக்கேன், இன்னும் எனக்கு சரியாகலை அப்படின்ட்டு தான் வருவாங்க. ஆனால் எங்களுடைய மூலிகை மருந்துகள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3 or 6 நோய் தன்மையை பொறுத்து, அவங்களுக்கு நோய் இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்து அவங்க மூலிகை மருந்துகள் கரெக்டாக தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இது நிரந்தரமாக அவங்களுக்கு சரியாயிடும். எத்தனையோ பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து திரும்ப இந்த ப்ராப்ளம் ரீஅக்கர் ஆகாமல், திரும்ப வராமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. இது தொடர்ந்து சைனஸில் வந்து என்ன தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும், எதை நம்ம சைனசைட்டிஸ் சொல்கிறோம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஆஸ்மாலையும் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும், என்னென்ன மாதிரியான உபாதைகள், கஷ்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம எடுத்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேருமா? எங்க இருந்து கால் பண்றீங்க? பாண்டிச்சேரியில இருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக, என் பையனுக்காக கேள்வி. ஓகே, அவரோட வயசுமா? பையனுக்கு பாத்தீங்கன்னா 15 ஆகுது. சரி, மறு வருது மேம், குட்டி குட்டியா கழுத்துல நெஞ்சில எல்லாம். சரி, எவ்வளவு நாளா இருக்கு? இப்ப ரீசெண்டா தான் மேம் இருக்கு, இப்பதான் வருது ஸ்டார்டிங் போல. இல்ல, பிளாக் கலர்ல வருதா? உங்க வீட்ல வேற யாருக்காவது முன்னாடி வந்திருக்கா? ரொம்ப பிளாக் கலர், பிரவுன் கலர்ல இருக்கு மேம். உங்க வீட்ல அதுக்கு முன்னாடி வேற யாருக்காவது வந்திருக்கா? யாருக்கும் இல்லீங்க மேம் அது மாதிரி. சரி, ஓகே.
மறு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நேர்ல வந்து நாங்க கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க சரியா. மறுவும் வந்து ஒரு சில வைரஸ்னால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அதனால வந்து கொஞ்சம் மறு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கிளினிக்ல கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து உங்களோட கேள்வி என்னம்மா? ஓகே, அடுத்த மாதிரி நீங்க கால் பண்ணும்போது ரெண்டு சந்தேகங்களும் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? அனிதா பேசுறேன். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் நாமக்கல்ல இருந்து அனிதா பேசுறேங்கம்மா. சரிம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்க வயசு என்னம்மா? எனக்கு 44. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் தேவிச்சரணியா இணைப்புல தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, என்ன தேதி குளிக்கிறோம் இல்லைங்க மேடம்? என்னமா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. சரி, அது வந்து குளிர்காலத்துல குளிக்கலாமா, வீட்டுக்கு தூரம் ஆகுறப்ப குளிக்கலாமா? குளிர்காலம் வந்தா இன்னொரு பக்கம் வந்து அவங்கறாங்களே. இல்ல, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எல்லா காலங்கள்லயும் குளிச்சுட்டு வரலாம் சரியா? வீட்டுக்கு தூரம் ஆகுறப்ப குளிக்கலாங்களா? குளிர்காலத்துல வந்து கொஞ்ச நேரம் தள்ளி, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தள்ளி குளிச்சுக்கலாம். வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா வெயில் வந்து நம்மளுக்கு ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு சீக்கிரமே வந்துடும், 6 மணிக்கு முன்னாடியே நம்மளுக்கு விடிய ஆரம்பிச்சிடும். அதனால வெயில் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிலேருந்தே நம்ம ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு நம்ம தயாராகிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு குளிர்காலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே 6:30 இல்லாட்டி 7 மணியில் நம்ம ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு நம்ம தயாராகிக்கலாம். எல்லா காலங்கள்லையும் ஆயில் பாத் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெயில் வரதை பொறுத்து நம்ம கரெக்டாக அந்த டைம் வந்து இருக்குது. இந்த காலங்களில் வந்து இந்த மாதிரி குளிர்காலம் பனிக்காலம் எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி, சூரியன் உதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த சன்ரைஸ் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மழை காலங்கள்லையும் அதே மாதிரி தான், கட்டாயம் நம்ம ஆயில் பாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா அந்த 6 மணி 6:30 கொஞ்சம் தாண்டி அந்த டயத்துக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். இது எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது. சில பேர்த்துக்கு வந்து சைனசைட்டிஸ் ஆஸ்மா அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆயில் பாத் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களும் எடுக்கலாம். அந்த ஆயில் வந்து என்ன பண்ணலாம்னா நல்லெண்ணெய் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு சுக்கு, ஒரு சின்ன ஒரு துண்டு வசம்பு, சின்ன துண்டு, கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 2-3 மிளகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக, ஏலக்காய் 1, கிராம்பு 2, இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வறுத்துட்டு அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு 10-15 நிமிஷம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இளம் சுடு தண்ணி வச்சு நம்ம குளிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் சரிங்களாம்மா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அதே நீர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க, மாதவிடாய் காலகட்டத்தில் இது மாதிரி எண்ணெய் தலை குளிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. மாதவிடாய் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து 3rd day முடிய போகிறப்ப வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி நம்ம வந்து தலை குளிச்சுக்கலாம். அப்போது நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது. நடுவில் நம்மளை எடுக்கிறப்போ சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் ப்ளீடிங் வந்து கொஞ்சம் அக்ரவேட் ஆகலாம், இல்லை சில பேர்த்துக்கு வந்து ப்ளீடிங் வந்து குறைஞ்சி போகலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அதனால வந்து கரெக்டாக அந்த முடிய போகிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் ஆஸ்மா பற்றி பேசிட்டு இருக்கோம். சைனஸ் ஆஸ்மா ரெண்டுமே கொஞ்சம் குரானிக்கான டிசீஸ் தான். ஒரு சிலருக்கு வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது அதோட தீவிரத்தன்மை புரியாமல் ஒரு நார்மலான டிசீஸ்னு நினைப்பாங்க. அது ஒன்ஸ் அக்ரவேட் ஆகிட்ட பிறகு தான் நார்மலாக ஒரு கோவிலுக்கு போனாலோ இல்லை வேறு எந்த இடங்களுக்கு போனாலோ வந்துட்டு ஒரு ஊதுபத்தி புகையை கூட அவங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு வீசிங் ஸ்டார்ட் ஆகிடும், தும்பல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, இப்போது சைனஸைட்டஸ் அலர்ஜி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னாவே காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்க ப்ரஷ் பண்ண போகிறாங்களோ இல்லாட்டி அவங்க வந்து பாத்ரூம்குள்ளே போகிறாங்களோ, அவங்க ஈரத்தில் உடனே அவங்க கால் வச்ச உடனே அவங்களுக்கு தும்மல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு படுக்கையிலே தான் இருப்பாங்க, அந்த கிளைமேட் கரெக்டாக அந்த சேஞ்ச் ஆனோடனே அந்த 2 மணி 3 மணி 4 மணி இந்த டைமில் தாண்டும் போது கொஞ்சம் நாளாக நம்மளுக்கு குளிர் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அந்த நைட் டைமில் வந்து கொஞ்சம் குளிர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த குளிர் காத்து நம்மளுக்கு இன்டைரக்டாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு பட்டுது அப்படின்னாலும் என்னாகும்னா சளி, இந்த நம்மளுக்கு தும்மல் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த தும்மல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு அந்த இயர்லி மார்னிங்லேருந்து 7 மணி 8 மணி வரைக்கும் தும்மல் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். தும்மலப்போ சில பேர்த்துக்கு வந்து யூரின் வந்து வர மாதிரி இருக்கும், இருமறப்பையும் சில பேர்த்துக்கு யூரின் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரபிள்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தும்மல் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அடுத்து மூக்கிலேருந்து நீர் வந்து வடிய ஆரம்பிக்கும். நீர் வடிகிறது 1-2 மணி நேரம் 3 மணி நேரம், அதுவும் வந்து சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம்
காய்ச்சி ஃபர்ஸ்ட் நினச்சி அதை தொடச்சு தொடச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. சில பேர்த்துக்கு அப்படி கண்டினியூஸாக அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி தார தாரையாக நீர் வந்து சில பேர்த்துக்கு ஊற்றும். சில பேர்த்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க ஒருக்க நீர் ஊற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவு ஃபஸ்ட்டு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு 11 மணி 12 மணி ஒரு 1 மணி போல் அந்த நீர் வடிகிறது தன்னால் வந்து அவங்களுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து திரும்ப நைட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கு திரும்ப வந்து தும்மல் அலர்ஜி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் மாத்திரை ஏதாவது போடுவாங்க, கொஞ்சம் சப்சைட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப அப்புறம் இயர்லி மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சில பேர்த்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது திடீர்னு ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு அக்யூட்டாக வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு நம்ம மருந்து மாத்திரைகள் ஏதாவது எடுக்கிறப்போ இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குறப்போ அது சில பேர்த்துக்கு அப்படியே ஒரு தடவை வந்துட்டு அப்படியே சரியாயிடும். சில பேர்த்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மாதம் மாதம் ஏதாவது ஒரு டைம் ரெண்டு டைம் அந்த மாதிரி வந்துடும். இம்யூனிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி சரியாக இல்லாததுனால 2-3 தடவை திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரீஅக்கர் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம ரெக்கரன்ஸ் சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பனிக்காலம் ஆயிடுச்சுனாவே குளிர்காலம் ஆயிடுச்சுனாவே ரிப்பீட்டடாக நம்மளுக்கு அந்த என்விரான்மெண்ட் சைக்கிள்ஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறப்போ என்விரான்மெண்ட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறப்போ ரிப்பீட்டடாக குளிர்காலமோ மழைக்காலமோ எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது வந்துருச்சு அப்படின்னாவே எனக்கு மூக்குலேருந்து நீர் வடி ஆரம்பிச்சிரும், தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு அந்த மாதிரியும் இருக்கும். சில பேர்த்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டெய்லி சைனசைட்டிஸ் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து க்ரானிக் சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தினமும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தினமும் கர்ச்சீஃபும் கையுமா சுற்றிகிட்டே இருப்பாங்க. தினமும் ஏதாவது மூக்குக்கு ஏதாவது ஸ்ப்ரே அடிச்சுட்டே இருப்பாங்க, இல்லாட்டி இன்ஹேலர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அது இல்லாமல் 1 நிமிஷம் கூட அவங்களால இருக்க முடியாது. அந்த மாதிரி டெய்லி பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக 5 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம க்ரானிக் சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி என்ன தொந்தரவுகள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண், மூக்கு, அந்த உள்நாக்கு பகுதிகளில், அதே மாதிரி அந்த அன்னம் மேலன்னம் பகுதிகளில், நாக்கு, வாய் எல்லாமே நம்ம அவங்களுக்கு இந்த பக்கல் கேவிட்டி, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்கல் கேவிட்டி அங்கே ஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி ஊசியால் குத்துற மாதிரி அங்கே ஃபுல்லாக அரிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமைச்சல் மாதிரி ஏற்படும். அப்படியே ஒரு மாதிரி குத்துற சென்சேஷன் மாதிரி இருக்கும், அப்படியே அரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நாக்கை வச்சு மேல் அன்னத்துலலாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இருக்கும். அதே மாதிரி கண்ணை தேய்ச்சிட்டே இருப்பாங்க, கண் உள்ளுக்குள்ளே அரிக்கும், கண்ணை தேய்ச்சிட்டே இருப்பாங்க. மூக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி அரிக்கும், மூக்கு அப்படியே பிச்சு கலட்டி தூக்கி போட்டுடலாம் போல் அவங்களுக்கு வந்து இருக்கும். அந்த மாதிரி மூக்கும் வந்து தேய்ச்சிட்டே இருப்பாங்க, அரிச்சிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு சைனசைட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு மூக்கிலேருந்து நீர் வடிகிறது மாதிரி அதே மாதிரி கண்ணிலருந்தும் வந்து நீர் வந்து பொங்கி பொங்கி நம்மளுக்கு லாக்ரிமல் செக்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்ணீர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கண் வந்து உறுத்தல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு பொருளை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்படுத்தி விட்டு கண்ணீர் அப்படியே வந்து நிறைய அப்படியே உற்பத்தி ஆகி வந்து கண்ணை ஃபுல்லாக அப்படியே மறைச்சி அப்படியே நம்மளுடைய பார்வையை மறைச்சு அப்படியே வந்து நிற்கும். அந்த அளவுக்கு கண்ணீருடைய ஃபார்மேஷன்ஸும் சில பேர்த்துக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து சளி வந்து ஒரு மாதிரி திக்காக அடைச்சிக்கிடுச்சு, நம்மளுக்கு வந்து அந்த ட்ரைனேஜ் மூலமாக நம்மளுக்கு வெளியேறி வரலை நீர். சில பேர்த்துக்கு நல்லா நீர் நல்லா வெளியேறி வந்து இங்கெல்லாம் நல்லா ஃப்ரீ ஆகிடும். சில பேர்த்துக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே பிளாக் ஆகிக்கும், அந்த நீர் பிளாக் ஆகி அது அப்படியே கெட்டி ஆயிரும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இங்கே கண்ணுக்கு கீழே இந்த இடத்துல இங்கனுக்குள்ளே இப்படியெல்லாம் அவங்க அழுத்தி பார்க்குறப்போ வலி வந்து இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபேஷியல் நர்வு, ட்ரைசமல் நர்வு எல்லாமே நம்மளுக்கு அந்த வழியாக தான் நம்மளுக்கு வரும். அதனால் நரம்பு நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படுறதுனால, நீர் தேங்கிறதுனால அழுத்தம் ஏற்படுறதுனால அதன் மூலமாக நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு காதுலேருந்து நீர் கசியும், காது அடைச்சிக்கும், காது திடீர்னு அடைச்சிட்டு காது வந்து சீல் பிடிச்ச மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வலிக்கும், மெல்லும் போது வலிக்கும், த்ரோட் இரிட்டேஷன்ஸ் இருக்கும், தொண்டையில் வந்து முள் குத்துன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும், முள் சொருகி விட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். சில பேர்த்துக்கு வாய்ஸ் வராது, கரகரப்பு இருக்கும், த்ரோட் வந்து வலிக்கும் சில பேர்த்துக்கு, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். அப்புறம் மெயினாக தலைவலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் அசிடிட்டி பிரச்சனையும் கூட சேர்ந்துருக்கும், மலச்சிக்கல் தொந்தரவும் நம்மளுக்கு கூட சேர்ந்துருக்கும். தலைபாரம், தலை சுத்தல் இந்த மாதிரி தொந்தரவுகளும் நம்மளுக்கு சைனசைட்டிஸ்னால நம்மளுக்கு இருக்கும். இதோடு சேர்த்து நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா மூச்சு திணறல் வந்து ஏற்படும், நெஞ்சை இறுக்கி போட்ட மாதிரியான ஒரு வேதனை வந்து நம்மளுக்கு இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா
சுவாசம் வந்து வேகமாக ஜாஸ்தியாக எடுப்பாங்க. 21 முறை 22 முறை சில பேர் 24 முறை வரைக்குமே வந்து எடுப்பாங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே. நார்மலாக நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி ரேட் பார்த்திங்கன்னா 16-17 தான் நம்மளுக்கு இருக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா. இது ஆஸ்மா தொந்தரவு வீசிங் தொந்தரவு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா 22-23 தடவை வந்து டக்கு டக்குன்னு ப்ரீத் எடுப்பாங்க, மூச்சு திணறி திணறி எடுப்பாங்க. அதை தான் நம்ம வந்து வீசிங் தொந்தரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் மற்றும் ஆஸ்மா பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதை சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தேவிச்சரணியாக இணைஞ்சிருக்காங்க. சைனஸ் ஆஸ்மா பற்றி பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்பவே க்ரானிக்காக பல நாட்கள் சைனஸும் ஆஸ்மாவும் இருக்கும். ஒன்ஸ் மழை பெய்யுது இல்லைனா ஒரு கிளைமேட்டில் சேஞ்சஸ் வருது இல்லை ஒரு வாட்டர்மெலன் சாப்பிட்டாலும் சரி வேறு ஏதாவது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் சாப்பிட்டாலும் சரி ஐயோ என்ன பண்ண போகிறோமோ நமக்கு தும்பல் ஸ்டார்ட் ஆகிடுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஒன்ஸ் உங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு இது மாதிரியான கால மாற்றம் ஏற்பட்டாலும் உணவில் வேறு மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக அதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை, திரும்ப வரவும் செய்யாது. அதே மாதிரி இப்போ எங்களோட மருத்துவமனையில் நாங்கள் ட்ரீட் பண்ணுற பேஷண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துப்பாங்க, ஏன் மோர் எடுத்துப்பாங்க, தயிர் எடுத்துப்பாங்க. சில குழந்தைங்கள்லாம் வந்து எவ்வளோதான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிங்கனாலும் அது ஸ்வீட்ஸு ஐஸ்கிரீமு அதெல்லாம் சாப்பிட்றத வந்து விடவே மாட்டாங்க, அடம் பிடிச்சி சாப்பிட்டே தான் வாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸே வந்து சொல்லியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க, அன்றைக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம், அவங்க சாப்பிட்டும் அவங்களுக்கு வந்து சளி வந்து பிடிக்காமல் இருக்குது, மருந்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மருந்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா இம்யூனிட்டியை வந்து நல்லா ரைஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி இம்யூனிட்டியை வந்து நம்ம ரைஸ் பண்ணி கொடுக்குறப்போ நம்ம பாடி வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம குளிர்ச்சியான பொருட்கள் ஏதாவது எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அதை நல்லா நம்மளுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கும், பாடியே நம்மளுக்கு அதை அடாப்ட் பண்ணி கொடுக்கும். அதை அடாப்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம பாடி வந்து நல்லா வலிமையாயிடும். இப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க உலகத்தில், வந்து எத்தனையோ பீப்புள்ஸ் இருக்காங்க குளிர் பிரதேசங்களில், எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய உடம்பு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி கொடுக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி நிறைய பேர் வந்து எத்தனையோ பேர் வீட்டில் வந்து இப்போது ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு எங்கேயுமே கிடையாது, எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதில் வந்து வெயில் காலமாக இருக்கட்டும், கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது அப்படின்ற டயத்துலேயோ, இல்லை நிறைய பேர் வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்குது பார்த்திங்களா. சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் சில்லுன்னு குடித்தாலும் ஒன்றும் செய்யாது, சளியெல்லாம் பிடிக்காது, அந்த மாதிரி உடம்புலாம் ஒரு சில வாகு இருக்கும். அந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்மளுடைய உடம்பு நம்மளுக்கு மாறி வந்துடும். சில பேர்த்துக்கு இந்த பாலிப்ஸு நாசல் பாலிப்ஸ் மாதிரி இருக்கும், சத அடைப்பு சத வளர்ச்சி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சத வளர்ச்சி மாதிரி இருந்தது அப்படின்னா ரிப்பீட்டடாக அவங்களுக்கு தும்மல், மூக்கடைப்பு, மூக்கில் வந்து ஸ்மெல் தெரியாமல், வாசம் தெரியாமல், நம்மளுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு மனம் வச்சுருந்தா கூட அந்த மனம் வந்து கெட்ட மனமாக நம்மளுக்கு தெரிகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வச்சுட்டு இருக்கவங்க கூட எங்களுடைய மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அழகாக ரெக்கவர் ஆகி சரியாயிருக்காங்க. எத்தனையோ பேருக்கு சர்ஜரி பண்ணணும், பாலிப்ஸ் இருக்குது, நேசல் பாலிப்ஸ் இருக்குது, சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ண முடியும், சர்ஜரி பண்ணால் தான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிலாம் அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு நசிய சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் கொடுப்போம். அப்படி சிகிச்சை கொடுக்க கொடுக்கவே அந்த நேசல் பாலிப்ஸில் இருக்கக்கூடிய அந்த சளி, அதில் இருக்கக்கூடிய அந்த சீல் எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண அப்படியே அது வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு பேஷண்ட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அது அவங்களுக்கு வந்து நாசல் பாலிப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா பெருசாகி மூக்குக்கு வெளியே இங்கேயே தெரியும் நம்மளுக்கு, அப்படியே இப்படி நம்ம லைட்டாக இப்படி பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும், இங்கேனலாம் கீழே வந்து நம்மளுக்கு அப்படியே வெளியே வந்து பிதுங்கி வெளியே வந்திருக்கும் அந்த பாலிப்ஸு. அந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கிட்டுலாம் எங்களுடைய மருத்துவமனையில் பேஷண்ட் வந்திருக்காங்க. அந்த பேஷண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மருந்து எடுத்ததுக்கப்புறம் சீல் சீலாக எனக்கு வெளியே வருது, வெளியே வந்துட்டே இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. ஒன்றும் பண்ணாது, சரியாயிடும், அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சின்சியராக ஒரு 1 மந்த்துக்கு மெடிசின்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியே வந்துருச்சு. அடுத்தடவை வந்து பார்க்குறப்போ அந்த நாசல் பாலிப்ஸே இல்லை, அதெல்லாம் நல்லா ஆறி அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த மூக்குக்குள்ளே அந்த புண்ணு வந்து ஆடுறதுக்கு மட்டும் ஒரு சொட்டு ரெட்டை சொட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, சர்ஜரியே இல்லாமல் அவங்களுக்கு நாசல் பாலிப்ஸ் எல்லாம் சரியாயிடுச்சு. கொஞ்சம் சின்ன நாசல் பாலிப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேது பிடிக்கிறோம்ல ஸ்டீமு, அதுக்கப்புறம் வந்து சிற்றரத்தை இல்லாட்டி சுக்கு அது எதையாவது சுட்டு அதோடைய மஞ்சள் இதெல்லாத்தையும் சுட்டு அதோடய புகையை நம்ம உள்ளே இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னாவே அந்த நாசல் பாலிப்ஸ் எல்லாமே அப்படியே அமுங்கிடும், அப்படியே நம்மளுக்கு அப்படியே சுருங்கி அப்படியே நார்மல் ஆகிடும். அதே மாதிரி மருந்துகள் எடுக்கிறப்பையும் வரும சிகிச்சை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப நசியம் சிகிச்சையெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்பையும் நாசல் பாலிப்ஸ் இயற்கையாகவே நம்மளுக்கு சுருங்கிடும். சர்ஜரி பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணி தான் நம்மளுக்கு சரி பண்ணணும் அப்படின்றது கிடையாது, அப்படியே அறுவை சிகிச்சை பண்ணிட்டீங்கனாலும் அறுவை சிகிச்சை பண்ண டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க அடுத்து சளி பிடிச்சதுன்னா திரும்ப நாசல் பாலிப்ஸ் வரத்தான் செய்யும் உங்களுக்கு,
இது சரியாகாது, திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்குன்னு சொல்லியே அவங்க சர்ஜரியை பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அடுத்தும் அவங்களுக்கு வரும். நிறைய பேர்லாம் ரெண்டு தடவை மூணு தடவை ஏன் ஆறு தடவைலாம் சர்ஜரி பண்ணிட்டோம், திரும்ப எங்களுடைய மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஆறு தடவைலாம் நாசல் பாலிப்ஸ்க்காக சர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் உடனே தும்னதுக்கப்புறம் டக்குன்னு அவங்களுக்குலாம் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ப்ளீடிங் தொந்தரவு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால நாசல் பாலிப்ஸ், மூக்கில் சதை வளர்ச்சி அந்த மாதிரி எதுவும் இருந்தது அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணாதீங்க. அது பண்ணாமலே நம்ம மூலிகை மருந்துக்களே நல்லா குணப்படுத்திடலாம். க்ரானிக் சைனசைட்டிஸாக இருந்தாலும் சரி, பயப்பட தேவையில்லை. க்ரானிக் ஆஸ்மாவாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் நீண்ட நாள் காலம் ஆஸ்மா தொந்தரவு சைனசைட்டிஸ் தொந்தரவு இருக்குது அப்படின்னாலும் பயப்பட தேவையில்லை. அதுக்கு எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. ஈஸியாக அதை குணப்படுத்த முடியும். இம்யூனிட்டியை நல்லா அதிகப்படுத்தி கொண்டு வந்துட்டு நம்ம பாடியோடைய ஸ்டெமினாவையும் பாடியோடைய ஸ்டெபிலிட்டியும் நம்ம அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமாக நம்ம திரும்ப வர விடாமல் பார்த்துக்கலாம், இதை குணப்படுத்திடலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேன். ஓகே, உங்க பேர்? விமலா மேடம். கொஞ்சம் சத்தமா பேசலாமா? இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேம். உங்க வயது என்னமா? ஓகே, உங்க கேள்வி என்ன? மங்கு வந்து கண்டிப்பா வீட்ல இருந்து பண்ணீங்கன்னா சரியாகாது. மங்குக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் சரியாகும். பீரியட்ஸ் வந்து நின்றுச்சா உங்களுக்கு? பீரியட்ஸ் நின்றுச்சா, நிக்கலையா? எத்தனை வயசாகுது? 37. சரி, ஓகே. அது வெயில் பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப டார்க் ஆகும். மங்கு வந்து வீட்டில் இருந்த மாதிரியே கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன தான் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் அது போகாது, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறையா நீங்களே ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது போகாமல் அப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும். மங்கு சரியாகணும் அப்படின்னா நல்லா வந்து நாங்கள் மருத்துவமனையில் வந்து கண்டிப்பாக அந்த ரத்தம் நல்லா ஊறி வர்றதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து எடுக்கணும். அதே மாதிரி டெட் ஸ்கின்ஸ் நல்லா பீல் ஆகி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாத் பவுடர், குளியல் பொடி அதெல்லாமே கொடுக்குறோம். அது வந்து நம்மளுக்கு தோலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியும் நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தோலில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும். நம்மளுக்கு அப்படி இருக்கப்பையும் நம்மளுக்கு ஹீட் படப்பட தான் சில பேர்த்துக்கு வந்து அப்படியே டார்க் ஆகும். அப்போது குளிர்ச்சி கொடுக்குறப்போ நம்மளுக்கு டெட் ஸ்கின்ஸும் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ஃபீல் ஆகி போகிறப்போ நிற மாற்றம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நல்லா கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி நல்ல கலர்ஸாக இருக்கக்கூடிய பப்பாளி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் ஆக ஆரம்பிக்கும். பாதாம் பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 5 பருப்பு டெய்லி ஊற வச்சு நல்லா தோலை உரித்து அதை வந்து மென்று சாப்பிடுவாங்க. தோலுக்கு நல்லா ஷைனிங்காக நம்மளுக்கு நல்லா இருக்கும். பாதாம் ஆயிலை வெளியே சில பேர் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்கின் ஷைனிங்காக இருக்கணும், நல்லா கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இல்லாமல் பாதாம் பருப்பை நல்லா உள்ளே சாப்பிட்றப்போ நம்மளுக்கு சருமம் வந்து நல்லா நம்மளுக்கு ஹெல்த்தியாக நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி பால் ஆடை இல்லாட்டி பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிவிடுவாங்க. நைட் படுக்க போகிறப்போ இல்லாட்டி காலையில் ஒருக்க எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதுவும் நல்லா ஸ்கின்க்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸ் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்கின்னுக்குன்னே நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நல்லா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கனாலும் நல்லா உங்களுக்கு ஆரோக்கியமாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் மங்குக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயில் இருக்குது, அதே மாதிரி பேஸ்ட் வந்து க்ரீம்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரணும். அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த கருப்பாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்மளுக்கு நிறம் மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் நல்லா ரத்தம் வந்து நல்லா ஊறுறதுக்கும் நல்ல மூலிகை மருந்துகள் எடுக்கணும். எடுத்தால் தான் நம்மளுக்கு சரியாகி வரும். இந்த மாதிரி மங்குக்காகவும் நிறைய பேர் எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல ரிசல்ட் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் வந்து மூலிகை மருந்துகள் வந்து நாங்கள் கொடுக்கறத ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சரியாக வந்துடும். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே மேடம், நான் தென்காசிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? சுமதி பேசுகிறேன். சுமதி மேடம். ஓகே சுமதி, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? 38. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு மேல ஆஸ்மா தொந்தரவு இருக்கு மேடம். சரி, பாத்தீங்கன்னா இப்ப பப்பெல்லாம் யூஸ் பண்றேன், எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் போய் அந்த நெபுலைசர் வச்சோம்னா தான் எனக்கு மூச்சு விடுறதே கம்மியாகிற போல இருக்குது. இல்லைன்னா ரொம்ப மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். சரி, மாத்திரைங்கெல்லாம் எவ்வளவு போடுறேன், இன்னும் எனக்கு அல்சர் நிறைய தொந்தரவுகள் தான் வருதே தவிர எனக்கு ஆஸ்மா தொந்தரவு இன்னும் விடுவாலுமே இல்லாம இருக்கு மேடம். ஓகே, இப்போ 8 இயர்ஸா அந்த தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? ஆமா ஆமா மேடம். ஓகே, இப்போ நெஞ்சு எரிக்கி பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்கா?
வீசிங் எப்பலாம் வருது? டெய்லி வந்துருதா? ஒரு டைட்டா ஒரு டிரஸ் போட முடியாது என்னால, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு அடைக்கிறா போலயே இருக்கு. என்ன மாதிரி இருக்கு இப்போ? டெய்லி வீசிங் வந்துருதா? புரியுதுங்க மேடம். டெய்லி வீசிங் வந்துருதா? ஆமா மேடம், டெய்லி இருக்கு. சரி, ஓகே. காலையில? ஆமா. தும்மல் அது மாதிரி எதுவும் இருக்கா? அலர்ஜி, சைனசைட்டிஸ்? தொடக்கத்துல இருந்தது, ரொம்ப நாளா சின்ன வயசுல இருந்து எனக்கு சளி அடுத்து தும்மல் போல இருந்துதான் இருந்தது. அப்ப தெரியாது எங்களுக்கு. இப்போதான் செக் பண்ண சொல்ல, இப்ப ஒரு 8 வருஷமா நான் மருந்து எடுத்துட்டு இருக்கேன். அப்பயே எனக்கு இன்னும் அதிகமாயிட்டே தான் வருது. சரி, ஓகே. இப்போ கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லி ஒரு வேர் வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அதை எடுத்துட்டு வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா பண்ணி வச்சுட்டு அது ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி வந்து ஒரு 5-6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா 1/2 டம்ளர் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சுங்க. அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அப்படின்னா ஒரு 50 ml to 60 ml வர வரைக்கும் நல்லா வத்த காய்ச்சி அதை வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி அதில் கொஞ்சமாக மலைத்தேன் கலந்து சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த வீசிங் தொந்தரவு, சளி எல்லாமே நல்லா இலகி நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி டெய்லி தூதுவேலை வந்து சூப் மாதிரி வச்சோ, இல்லை தூதுவேலை வந்து ரசம் மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் தூதுவேலை செடி வீட்டிலையே தொட்டியில் போட்டு நல்லா வளர்த்தி அதை வந்து டெய்லி வந்து கன்சியூம் பண்ணிட்டு வாங்க. டெய்லி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் சரியாயிடும். அதே மாதிரி தாளிசபத்திரின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்குது, அந்த தாளிசபத்திரி எடுத்துகிட்டு வந்து அதையும் நல்லா கஷாயம் மாதிரி போட்டு வச்சுட்டு வந்து அந்த தண்ணி வந்து குடிச்சிட்டு வாங்க, அந்த டிகாஷன் வந்து குடிச்சிட்டு வாங்க. வீசிங் தொந்தரவு எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா சரியாக ஆரம்பிச்சிடும். சளி நல்லா வெளியேற ஆரம்பிக்கும். சளி வெளியேறிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வீசிங் இருக்காது. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு இழப்பு வரும், திடீர்னு வீசிங் வரும், படுத்துட்டு இருக்க டைம் திடீர்னு வந்து வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு மாதிரி மூச்சு திணற ஆரம்பிச்சிரும், ஒரு மாதிரி மூச்சு விடுறப்போ அப்படி சவுண்டு கொர்ரு கொர்ரு நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அந்த டைம் ஃபுல்லாக சளி வந்து உள்ளுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்குது. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களுக்கு தன்னை போலேயே அவங்களுக்கு காஃப் வந்து வர ஆரம்பிச்சிடும். எவ்வளோதான் இருமினாலும் அந்த சளி வந்து நம்மளுக்கு வெளியேறாது. சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சளி வந்து நல்லா இரும கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்ப்ளீட்டாக நல்லா நம்மளுக்கு வெளியேறிடும். அது ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேறி வந்து அந்த ஏற்கனவே நம்மளுக்கு அந்த இடத்துல தேங்கி இருந்த சளி நல்லா வெளியேறி வந்து அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஏர் நல்லா நம்மளுக்கு வெளியே வந்துருச்சு அப்படின்னாவே வீசிங் வந்து டக்குன்னு அவங்களுக்கு அரெஸ்ட் ஆகிடும். இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து சரியாயிடும். சளி ஃபுல்லாக அவங்களாவே வாலண்டியராக இருமி வெளியெடுத்துட்டாலும் அந்த வீசிங் வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஏன்னா அந்த சளி இருக்கும்போது அந்த சுவாச குழாய்களில் வந்து நம்மளுக்கு அப்படி அடைச்சிட்டு நிற்கும் போது தான் நம்மளுக்கு இழுக்கும், ஒரு மாதிரி வீசிங் மாதிரி நம்மளுக்கு இழுக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்ஹேலர் பஃப் எதையாவது ஒன்று எடுத்துருவோம். அதை வந்து அப்படியே நீங்கள் சப்ரஸ் பண்ணி வச்சுருவீங்க. அது எஃபெக்ட் முடிஞ்சோடனே திரும்ப அது வந்து வீசிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது நாளடைவில் நம்மளுக்கு இருக்கிறப்போ, வருஷக்கணக்காக இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா சுவாச குழாயெல்லாம் சுருங்கி போயிடும். ஒரு இடத்துல சுருங்கி இருக்கும், ஒரு இடத்துல விரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி இரெகுலர் ஷேப்பில் இருக்கும். அப்போ தான் எப்போதுமே அவங்களுக்கு ஆஸ்மா தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது குளிர் பொருள்கள் பட்டாலோ இல்லை சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டாலோ உடனே அவங்களுக்கு வீசிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா சுவாச குழாய் நல்லா நம்மளுக்கு மாறி வரணும். அது வந்து நம்மளுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடணும். அந்த வீக்கம் எல்லாமே, அந்த உள் வீக்கம் இருக்குது, அந்த சுவர் தடிமனாக இருக்குது, அது எல்லாமே நம்மளுக்கு நார்மலாகி வரணும். அதுக்காக ஒரு 3-4 மாதம் நம்ம டைம் எடுத்து மூலிகை மருந்துகள் தொடர்ந்து எடுக்கிறப்போ கட்டாயம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு நிரந்தரமாக சரியாகி வந்துடும். திரும்பியும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். இப்போது நம்மளுக்கு வீசிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்ஹேலர் எடுத்து அதை நம்ம அடக்கி வச்சிடணும். அது ஆனால் அதோடய எஃபெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளுக்கு வீசிங் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மருந்து எடுக்கிறப்போ தற்சமயத்துக்கு நம்மளுக்கு உதவுற மாதிரி தெரியும், தற்சமயத்துக்கு நம்மளுக்கு கேட்குற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் தாண்டி பார்த்திங்கன்னா பல நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மருந்துக்கும் கேட்காது. அதுக்குள்ளே நுரையீரல் வந்து சுருங்கி விரிகிற தன்மையை ஃபுல்லாக இழந்துடும். அப்போ வீசிங் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பஃப் எடுத்தாலும் இன்ஹேலர் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து கேட்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொண்டு போய் விட்டுரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பசி சுத்தமாக இருக்காது, சாப்பிட முடியாது அவங்களால, உடனே ஒல்லியாக ஆரம்பிச்சிருவாங்க, வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் பின்காலங்களில் வந்து ஆஸ்மா பிரச்சனை வந்து இருக்கவங்க அந்த மாதிரி எத்தனையோ பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 40 வருஷமா 50 வருஷமா ஆஸ்மா இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் வந்து லாஸ்ட்டாக வந்து இப்படி தான் வராங்க. இந்த பேஷண்ட் எல்லாருமே மருத்துவமனைக்கு இப்படி தான் வராங்க. சில பேர்லாம் 30 வருஷம் 40 வருஷம் அந்த வீசிங் தொந்தரவு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வருவாங்க. ஒல்லியாக இருப்பாங்க, உட்காந்தாவே அவங்களோட இழப்பு சவுண்டு கேட்கும், அப்படி கேட்கும். கொஞ்சம் தூரத்தில் தான் தள்ளி உட்காந்துருப்பாங்க, அந்தளவுக்கு வீசிங் சவுண்டு அவங்களுக்கு அப்படியே கேட்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வருவாங்க. அப்புறம் நரம்பு தளர்ச்சியும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். கை ஃபுல்லாக அப்படி அப்படி நடுங்கிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஒரு பொருளை கூட அவங்களால வந்து பிடிக்க முடியாது. அந்த மாதிரி கை நடுக்கம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த இன்ஹேலர்ஸ் வந்து ரொம்ப லாங் டர்மாக யூஸ் பண்ணி நரம்பு தளர்ச்சியாக இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு தொந்தரவுக்கு தள்ளப்பட்டு தான் வருவாங்க எங்களுடைய மருத்துவமனைக்கு. அப்படிப்பட்ட பேஷண்ட்டே நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்தை, சாதாரணமாக மூலிகை மருந்தாக கொடுப்போம், அதை குடிச்சிட்டு அவங்க வந்து வீசிங் இல்லாமல் அந்த கை நடுக்கம் அந்த நரம்பு தளர்ச்சியெல்லாம் சரியாகி போய் அடுத்த மாதம் இன்ஹேலரை தொடாமல் நான் இதை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஒரு மாதம் மருந்து எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸோ இல்லை 6 மந்த்ஸோ அவங்களுடைய உடம்புக்கேற்ற மாதிரி, சில பேர் ஒல்லியாக ரத்த ஓட்டமே இல்லாமல் ரத்த சோகையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து ஒரு 6 மந்த்ஸ் டைம் எடுத்து நம்ம எடுக்க சொல்லுவோம். பாடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா வாட்ட சாட்டமாக இருக்காங்க, நல்ல திடமாக இருக்காங்க, மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றவங்க ஒரு 3 to 4 மந்த்ஸ் நான் அவங்க மூலிகை மருந்துகள் எடுத்தாவே இந்த ஆஸ்மா தொந்தரவு, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு நிரந்தரமாக சரியாகி வந்துடும். சரியானதுக்கப்புறம் திரும்ப வராமல் இருக்கிறதுக்காக நல்ல பிராணாயாமம் எக்ஸசைஸு, அதே மாதிரி நல்ல சுவாச பயிற்சிகள் இதை பண்ணாவே நம்மளுக்கு திரும்பி வராது இந்த ப்ராப்ளம் எல்லாமே. அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கிட்டு, வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிட்டு, ப்ராப்பராக நம்மளுடைய உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த ஆஸ்மா தொந்தரவு எல்லாமே வராது. ஒன்ஸ் நல்லா இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகிடுச்சு அப்படின்னாவே சளி தொந்தரவு நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஏற்படாது. சப்போஸ் அப்படி நம்ம வேறு ஏதாவது மாற்றி ஏதாவது எடுக்கிறோம், தண்ணி மாற்றி குடிக்கிறோம், ஊருக்கு ஏதாவது போகிறோம், சரியாக தூக்கம் இல்லை அப்படி நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னாலும் ஒரு நாள் இல்லாட்டி 2 நாளில் தன்னாலே அது சரியாக போயிடும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி மூக்கு அப்படியே மூக்கிலேருந்து நீர் வடிகிற மாதிரி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக 2வது நாள் 3வது நாள் அவங்களுக்கு அது தன்னாலேயே பாடியை சரி பண்ணி விட்டுரும் பார்த்திங்களா. அதெல்லாம் இம்யூனிட்டினால தான். நல்ல இம்யூனிட்டி இருந்துச்சு அப்படின்னா தானாகவே சளி வந்து 3 நாள்லேருந்து 1 வாரத்துக்குள்ளே அதுவே நம்மளுக்கு இறங்கிடும், அதுவே நம்மளுக்கு சரியாயிடும். அப்படி சரியாகாமல் 4 பட்டு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தான் அவங்களுக்குலாம் இம்யூனிட்டி வந்து ரொம்ப புவராக இருக்குன்னு அர்த்தம். அதையும் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆஸ்மா சைனசைட்டிஸ்க்கு வந்து நம்ம முழுமையாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், திரும்ப வராமலும் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தி ரெசிஸ்ட் மீ குட்டி காட்லிங் பை ஃபார் யூ ஆல்.